ஆளுநர் ரவி என்று சொல்லுவதை விட அவரை ரம்மி ரவி என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றுதான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, பிறகு 5-6 மாதங்களாக கிடப்பிலே போட்டிருந்த ஆன்லைன் தடை மசோதாவுக்கு நேற்று மாலை ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஆகவே மாண்புமிக முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய தோழமை கட்சியை தலைவர்களும் தமிழக மக்களும் எழுப்பிய அந்த கண்டன குரலுக்கு ஆளுநர் அடிபணிந்திருக்கிறார் என்பதைத்தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் அடிபணிந்திருக்கிறாரே தவிர ஆளுநராக நீடிப்பதற்கு அருகதையற்றவர் ஆளுநர் ரவி என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆளுநர் இந்த அளவுக்கு மோசமானவர் நிறைய விவரங்கள்லாம் சொல்லிட்டாங்க. நான் என்ன, தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டிலே 15 பேர் இறந்திருக்கிறார்கள். நான் ஆளுநர் பார்த்து கேட்கிறேன், நீங்க என்ன அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தீங்களா? அன்னைக்கு தமிழ்நாட்டு ஆளுநரா நீங்க இருந்தீங்களா? அன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற ஆளுநர் தானே இருந்தாரு, அவர் துப்பாக்கி சூடை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆனால் 4 ஆண்டுகள் கழித்து இப்ப வந்து நீங்க சொல்றீங்க, அந்நிய நாட்டு சக்திகளுடைய பணத்தை பயன்படுத்தி அங்கே போராட்டம் நடத்தினார்கள், போராட்டத்தின் காரணமாக அந்த ஆலை மூடப்பட்டு விட்டது, இந்தியாவினுடைய தேவைக்கு 40% காப்பர் அந்த ஆலை வழங்கி வந்தது, நமக்கு நஷ்டமாகி போய்விட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆளுநர் ரவியை பார்த்து கேட்கிறேன், நீங்க வந்து உண்மையிலேயே ஆளுநர்னா உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வந்திருக்கிறது என்ற செய்தி உங்களுக்கு கிடைத்தால், அதற்கான ஆதாரங்கள் என்ன கிடைத்தால், ஒரு ஆளுநர் என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்கள் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்க வேண்டும். அவர் நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பங்காளி அமித்ஷாவுக்கு எழுதியிருக்கணும், உங்களுடைய மோடிக்கு நீங்கள் எழுதியிருக்கணும். அங்கிருந்து யார் யார் பணம் அனுப்பினார்கள், இங்க யாரெல்லாம் பணம் வாங்கினார்கள் என்கிற பட்டியலை நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும். ஆளுநர் பொறுப்பு என்ன? ஏதோ டீ கடையில் உட்கார்ந்து பேசுகிற சாதாரண குடிமகனுடைய பொறுப்பாது? அரசியல் சட்டம் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கியிருக்கிறது, போற போக்கில் நீங்க எதை வேண்டுமானாலும் பேசலாமா? மாங்காய் புளித்தது வாய் புளித்ததோ என்று கேட்கிற அளவுக்கு நீங்கள் பேசுவது நாணயமான பேச்சா? 15 பேர் செத்து போயிருக்கிற அந்த உயிர்களுக்கு நீங்கள் வழங்குகிற நியாயமாது? 200 பேர் துப்பாக்கி குண்டு காயங்களோடு இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்களே உயிருக்கு, அந்த உயிர்களுக்கு நீங்கள் செய்கிற நியாயமாது? எனவே போராடுகிற மக்களை கொச்சைப்படுத்துகிற ஆளுநராகத்தான் இன்றைக்கு ரவி இருக்கிறார். ஏன் அவ்வளவு அழுத்தம் உங்களுக்கு அந்த போராட்டத்தை பத்தி? இதுவரையிலே நீங்கள் ரம்மி நிர்வாகிகளோடு பேசி கூடி குழாவிய காட்சியை தமிழ்நாடு பார்த்தது. இன்றைக்கு நீங்கள் அந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய குரலாக, அந்த முதலாளியினுடைய குரலாக நீங்கள் மாறி இருப்பதைத்தான் தமிழகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்துக்கு நேற்று ஒப்புதல் கொடுத்த நீங்க 4 மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்தால் ஒரு 50 உயிர்கள் பறி போயிருக்காது, 50 குடும்பங்கள் தங்கள் குடும்பங்களே இழந்திருக்காது, பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்து நடுவீதியில் இருக்கிறார்களே, இதையெல்லாம் நீங்கள் தடுத்திருக்க முடியும். இந்த உயிர்கள் பணி போனதுக்கு நீங்கள் பொறுப்பு என்று சொன்னால் அது தவறா? இந்த குடும்பங்கள் அழிந்து வீதியில் நிற்கிறார்களே, அதற்கு நீங்கள் தானே பொறுப்பேற்க வேண்டும். நேற்று நீங்கள் ஒப்புதல் கொடுத்த நீங்கள், முன்னாரே பேசியவர் சொன்னது போல அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்த நீங்கள் மசோதாவுக்கு ஏன் ஒப்புதல் கொடுக்கல? என்ன அதுக்கு இதுக்கு வித்தியாசம்? அதில் இருக்கிற அந்த சரத்து தானே மசோதாவில் இருக்கிறது, போன வந்து இருந்த மசோதா தானே இப்போதும் இருக்கிறது. இப்போ நீங்கள் கொடுத்த ஒப்புதலை 5 மாதங்களுக்கு முன்னாலே கொடுத்துருக்க கூடாதா? இது ஒன்றும் உங்களுடைய நீங்கள் ஒன்றும் பெரிய பண்ணையார் கிடையாது. நீங்கள் என்ன முடிமன்னதான் நினைச்சதை நினைச்ச நேரத்தில் செய்யறதுக்கு உங்களுக்கு சட்டம் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மசோதா வந்தால் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும், அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். இதையெல்லாம் மீறி நீங்கள் என்ன செய்தீர்கள் பேசுகிறீர்கள்? ஒரு மசோதாவுக்கு நான் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது நிராகரிக்கப்பட்ட சட்டம் என்று அர்த்தம் என்று சொல்லுகிறீர்கள். அரசியல் சட்டத்தில் அப்படி சொல்லியிருக்கிறதா?
அரசியல் சட்டத்தில் சொல்லாததை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் ஆளுநரை பத்தி தான் பேசுறோம். ஆனால் ஆளுநருக்கு தமிழகத்திலே அடிவரடிகளும் இருக்கத்தானே செய்கிறார்கள். இவ்வளவு பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலையில் ஆளுநர் இப்படி பேசிய பிறகு, தூத்துக்குடி சுப்பாடை பத்தி கேள்வி பேசிய பிறகு, மசோதா நிராகரிப்பது என்று சட்டத்துக்கு விரோதமான பேசிய பிறகு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அழுத்தமான தீர்மானத்தை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது, இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்கிற முறையிலே சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிற போது, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்கிறேன், நீங்க எங்க போனீங்க? இது என்ன திமுகவுடைய தீர்மானமா? திமுக அரசினுடைய கொள்கை தீர்மானமா? இது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை தட்டி கேட்கிற ஒரு தீர்மானம் சட்டமன்றத்திலே வருகிற போது, இந்த தீர்மானம் முதல் நாளே உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு, முதல் நாள் விடுமுறை உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு, ராத்திரியே நீங்க படிச்சிருக்கீங்க. இப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றுகிற ஒரு தீர்மானம் வருகிறது என்று தெரிந்து கொண்டு இந்த தீர்மானம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வெளிநடப்பு பண்றீங்க. என்ன வெளிநடப்பு? சபாநாயகர் ஒன்று சொல்லிட்டார், எதுக்குதான் வெளிநடப்பு? இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்கிறார். என்னன்னா, இது படத்தை ஒழுங்கா காட்டுவீங்க. படத்தை ஒழுங்கா காட்டலன்னா வெளிநடப்பு பண்ணுவீங்க. எனவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்னால், ஆளுநர் ரவி என்பது மட்டுமல்ல, அந்த தமிழகத்துக்கு துரோகம் இழைப்பது ஆளுநர் ரவி மட்டுமல்ல, அந்த துரோக கூட்டத்துக்கு துணை போகிறவர்களாக அதிமுக இருக்கிறது என்பதையும் நாம் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே மாதிரி பிஜேபி 4 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் என்ன காரணத்தினாலே வரல, மீதி 2 பேர் இந்த தீர்மானத்தை எதிர்த்து நான் வெளிநடப்பு செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு தமிழகத்தை பற்றி ஏதாவது கவலை இருக்கிறதா? தமிழ்நாட்டுடைய உரிமையை பற்றி கவலை இருக்கிறதா? நான் கேட்கிறேன், பிஜேபி எம்எல்ஏவை பார்த்து இந்த ஆன்லைன் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா நீங்கள் உறுதியா சொல்லிருக்க வேண்டாமா? அதை கொடுக்க மறுக்கிற ஆளுநரை தட்டி கேட்கிற போது நீங்க தீர்மானத்தை எதிர்க்கிறீர்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? ஆகவே இன்னைக்கு பாஜக அதிமுக என்பது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆளுநருக்கு நாங்கள் காவடி தூக்குவோம். ஏன்னா ஆளுநர் அங்கேருந்து அனுப்பி வச்சிருக்கோம். நான் கடைசியாக சொல்ல விரும்புவது, ஆளுநர் இவ்வளவு ஆட்டம் போடுறாரு, எப்படி ஆட்டம் போடுறாரு? எல்லாம் அவர் ஆட்டம் போடுவது மட்டும்தானா? அவரை ஆட்டி வைக்கக்கூடிய மோடி கூட்டமைப்புடைய சனி இல்லையா இது? மோடியினுடைய ஆதரவு இல்லாவிட்டால் இப்படி ஆடுவாரா? அமித்ஷாவை 10 நாளைக்கு 1 முறை 4 நாளைக்கு 1 முறை பார்க்கிறார், தமிழ்நாட்டு நிலைமைகளை விளக்குகிறார். இவங்க நடக்கிற எல்லா செய்திகளும் மத்திய அரசுக்கு போகிறது, மோடிக்கு போகிறது, அமித்ஷாவுக்கு போகிறது. இதுவரையிலே அவருக்கு ஒன்றிய அரசாங்கம் ஆளுநரை எச்சரிக்கை செய்தது உண்டா? அவரை தட்டி நிறுத்தியது உண்டா? நீங்க ஆளுநர் ஆளுநர் வேலையை பாருங்க என்று சொல்லியிருக்க வேண்டாமா? நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஆளுநரை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்று வர சதியில நீங்கள் இருக்கிறீர்கள். தமிழ் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குதுங்க. இங்கே ஆளுநர் குட்டி என்று சொன்னால் அவரை ஆட்டி வைக்கிற குரங்குகள் கூட்டம் அங்கே டெல்லியிலே இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து நாம் எழுப்புகிற இந்த குரல் ஆளுநருக்கு மட்டுமல்ல, ஆளுநரையும் அவருக்கு தூக்கி சுமக்கிற அந்த மோடி கூட்டம் இருக்கிறதே அதற்கும் சேர்ந்துதான் இந்த கண்டன கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவில் பிஜேபி ஆளாத மாநிலங்களில், எதிர்கட்சி மாநிலங்களில், எல்லா மாநிலத்திலையும் ஆளுநர் அப்படி பயன்படுத்த என்ன நியாயம்? பாண்டிச்சேரியில் ஆளுநர், தெலுங்கானாவில் ஆளுநர் என்ன செய்கிறார்? அவங்க கூட சொன்னாங்க இவர் ஏதோ வடநாட்டுக்காரன்னு. ஏன், தெலுங்கானா ஆளுநர் தமிழ்நாட்டுக்காரவங்க தானே, பச்சை தமிழன் பரம்பரையில் வந்தவங்க தானே. அவங்க பிஜேபியாக இருந்தா அவங்க என்ன செய்கிறார்கள்? 13 மசோதாவுக்கு அங்கே ஒப்புதல் கொடுக்கவில்லை. அந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறது. அது விசாரணைக்கு வருகிற நேரத்தில் நேற்று 3 மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கிறார்கள். கேரளத்திலே ஒரு ஆளுநர் இருந்தார், இருக்கிறார், ஆரி முகமது கான்.
அவர் இது மாதிரிலாம் என்னமோ ஆட்டம் போட்டு பார்த்தாரு. நான் உரையை படிக்க மாட்டேன்னாரு. நான் சொல்கிற மாதிரி எழுதுனாதான் உரையை படிப்பேன்னார். பினராயி சொல்லிட்டாரு, சட்டப்படி நாங்கள் உரையை கொடுத்துருக்குறோம், நீங்கள் படிங்க படிக்காமல் போங்க, நீங்கள் படிக்கலைன்னா அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு அறிவிச்சு விட்டார். வேற வழி இல்லாமல் அங்கே வந்து அந்த உரையை படித்தார். பெரிய வேடிக்கை என்னன்னா, நம்ம உரையிலையாவது மத்திய அரசாங்கத்தை ரொம்ப நாசுக்காக தான் சொல்லியிருக்கோம், ஆனால் பினராயி விஜயநாச்ச அவர் மத்திய அரசாங்கத்தை நாறு நாராக கிழிச்சு அந்த அறிவு கோயிலை எழுதி வச்சிருக்கிறார். அவளையும் ஆரிஃப் முகமது கான் படிக்க வேண்டிய கட்டாயம் தான் ஏற்பட்டது. இதே மாதிரி மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டோம், கல்வி நிலையங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டோம். கடைசியாக கேரளத்தில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் முடிவெடுத்தார்கள், ஆளுநர் மாளிகையை 100,000 பேர் திரட்டி நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று கடந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முற்றுகையிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கூட அதில் கலந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம்தான் அந்த ஆரிஃப் முகமது கான் இப்ப அடங்கியிருக்கிறேன். நான் ரம்மி ரவியை பார்த்து கேட்கிறேன், மோடி இருக்காருங்கிறதுக்காக, அமித்ஷா இருக்காருங்கிறதுக்காக, இந்த எடப்பாடி இப்படியான கூட்டம் உங்ககிட்ட இருக்கு, இந்த எடப்பாடி எல்லாம் நம்பி நீங்க நின்னீங்கன்னு வைக்கீங்க, மண்புதலையை நம்பி ஆத்துல இறங்கின கதையாத்தான் ஆகும். உங்களை கதை சேர்த்துவாரா? அது வேற நீதிமன்றத்தில் தினமும் தேதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் நேற்று நீங்கள் ஒப்புதல் கொடுத்த காரணத்தினாலே கவர்னர் மாளிகை என்பதை இடத்தை மாற்றியிருக்கிறோம். உங்கள்கிட்ட நான் கேட்டுக்க விரும்புறது, ஏன்னா அடுத்த ஒரு தேதியில் கவர்னர் மாளிகைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக எங்களுக்கு, அதெல்லாம் முடியாதா? திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு தயார் இல்லாத கட்சியா? மேடையில் இருக்கிற எந்த கட்சியும் அதற்கெல்லாம் தயங்குகிற கட்சியா? எங்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டை ஆட்டி பார்க்கலாம், தமிழ்நாட்டை அசைத்து பார்க்கலாம் என்று யார் நினைத்தாலும் சரி, அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவதற்கு நாங்கள் என்றைக்கும் தயங்க மாட்டோம் என்பதைத்தான் சொல்லிக்கொள்ளணும். நீங்க ஐபிஎஸ் தமிழ்நாட்டுக்கு துப்பாக்கியம் பாருங்க, இவர் ஒரு ஐபிஎஸ் இங்க இருக்கிற அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ், ஆனால் யார் ஐபிஎஸ்ஸாக கொடுத்தாங்கன்னு தெரியல. 60 பேருக்கு பேர்லாம் இப்படி ஐபிஎஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. 60 நல்ல பேர் கொடுத்துருக்காங்கிறது வேற விஷயம். இந்த மாதிரி சில ஐபிஎஸ் இருக்காங்களே, என்ன பண்ணுறது? ஆகவே ரவி அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கு ஆதரவாக இருங்கன்னு கேட்கல, எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சட்டவிரோத காரியங்களுக்கு துணை போகன்னு கேட்கல. அரசியல் சாசனம் என்ன சொல்லி இருக்கிறதோ, சட்டம் உங்களுக்கு என்ன விதி கொடுத்துருக்கிறதோ, அந்த விதிமுறைகளை நீங்கள் அமல்படுத்த வேண்டும். சட்டத்தை மீறுகிற காரியத்தை நீங்கள் செய்தால் ஆளுநரே மீறுகிற போது உங்களை காரணம் காட்டி நாங்களும் மீறுவதற்கு ரொம்ப தாங்கி ஆகாது என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.